Artful Arts channel பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். டுடே வி ஆர் கோயிங் டு ரீயூஸ் திஸ் பனானா ஸ்டெம். வாழைத்தண்டை வச்சு சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறோம். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்ட் லெதருக்கு சமமான ஒன்றாக இருக்க போகுது அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். பார்க்குறதுக்கு லெதர் மாதிரியே கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடுறோம். நீங்கள் ரேண்டமாக கட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம தான் பொரியல் பண்ணலையே. ஸோ நம்ம ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சர் கிரைண்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா அரைக்கிற மிக்சினால் நீங்கள் பெரிய பெரிய பீஸே போடலாம். இந்த மாதிரி அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். ஏன்னா இந்த ஜூஸில் நான் வந்து வாழைத்தண்டு சூப் பண்ண போகிறேன், பனானா ஸ்டெம் சூப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக, ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஜூஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துகிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைனா குழியாக இருக்கிற கரண்டி எடுத்து இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ தட் அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நமக்கு அந்த ஃபைபர் மட்டும் தனியாக கிடச்சிடும். ஸோ இந்த தண்ணியை எடுத்து இதோட நம்ம இன்னும் சேம் சைஸ்க்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம். பட் இந்த ஃபைபர் இன்னும் கிடைக்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த கிரைண்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த மாதிரி எடுத்து அந்த ஃபைபரை தனியாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அந்த நார் முழுக்க நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த நார் வந்து நல்ல தண்ணி பிழிஞ்சு நீங்கள் கை கூட வச்சு பிழிஞ்சுக்கோங்க. நான் சூப் பண்ணுறதுனால ஹைஜீனிக்காக இருக்கணும்னு ஸ்பூன் ஆர் கரண்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சூப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கான அது ரெடி ஆகிடுச்சு, அது அந்த பக்கம் இருக்கட்டும். சூப் நான் ரெடி பண்ணிவிடுவேன். இந்த பக்கம் இந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா இட்லி மாதிரி நமக்கு இதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கார்ட்போர்டு எப்படி இருக்குது நமக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சப்ஸ்டன்ஸாக நமக்கு இது கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ரீசைக்கிள் ப்ராடக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணால் முதல்ல காய வைக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த ஃபைபர் தான் வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது ரீசைக்கிளிங்காக. இப்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் இல்லை பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒன்று கீழே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே காட்டன் துணி, மஸ்லின் கிளாத், அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி காட்டனாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த கேக் அப்படியே நம்ம வைக்கிறோம். பனானா ஸ்டெம் ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த கேக் அப்படியே வைக்கிறோம். இது மேலே பிளாஸ்டிக் ஷீட்டை இப்படி வச்சிடுறோம். வைத்த பிறகு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ணுற ரோலரை எடுத்து நல்லா இதை ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் ரோல் பண்ணலாம். கீழே இருக்கிற அந்த காட்டன் துணி இதில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிட்டே வரும், சரியா? ஸோ அதனால் இதை உருட்டிகிட்டே இருங்க, சரியா? நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணேன். இதை ட்ரை பண்ணணும் நம்ம, சரிங்களா? எப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே வெயிட் போட்டு ட்ரை பண்ணணும். வெயிட் மேலே இருக்கும் போதே இது ட்ரை ஆனால் தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், நான் ஒரு வாட்டி ஸ்கொயரில் பண்ணேன், அது அப்படியே வந்து வெயிட் வைக்காமல் நான் சன்னில் வந்து அப்படியே வச்சேன். அதாவது சூரிய ஒளியில் ஒரு 5 நாள் காய வச்சேன். சூரிய ஒளியில் வந்து டைரெக்டாக நீங்கள் காய வைக்கிறீங்க வெயிட் இல்லாமல்னா உங்களுக்கு ஒரு 2 டேஸ்லேயே காஞ்சிரும், நல்ல வெயில் இருந்ததுன்னா. அப்படி இல்லாமல் வெயிட் இல்லாமல் வச்சிங்கன்னா அதோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இதை நான் காய வச்சு இதில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வெயிட்டோடு வச்சு ஒரு 5 நாள் காய வச்சிங்கன்னா சூப்பராக ஹேண்ட்மேட் பேப்பர் மாதிரி இது உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இது நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நேச்சுரல் ஹேண்ட்மேட் பேப்பர் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணிவிடுங்க. இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு ஃபிங்கர் ஷேப், ஓகே, ஒரு 1 இன்ச் ஃபிங்கர் ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு ஹேண்ட்மேட் பேப்பர் நீங்கள் பண்ணணுன்னா தாராளமாக இந்த பனானா ஸ்டெம் ஃபைபரில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக நமக்கு கிடச்சிடும் இந்த ஹேண்ட்மேட் பேப்பர். ரொம்ப தின்னாகவும் நீங்கள் உருட்டலாம், சரியா? ஸோ இந்த ஷேப் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி முடிகிற இடத்துல கம் சேர்த்து இந்த மாதிரி நான் இதை வந்து ஒட்டிடுறேன், சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரியே இதை வந்து வெயிட் வச்சு, இந்த பனானா ஸ்டெம் இதை வெயிட் வச்சு நம்ம சன்லைட்டில் காய வச்சோன்னா நமக்கு பேப்பர் மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா இப்போ நான் கவுடங்கில் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த வரட்டி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது கலர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். கலர் பண்ணோன்னு இதை லுக்கே பாருங்கள், லெதர் பீஸ் மாதிரி நம்ம கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ரிங் ஷேப் நான் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேர்ல் அண்ட் ஸ்டோன் செயின் ரெண்டுத்தையுமே வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக ஃபெவி பாண்டை இந்த மாதிரி சென்டர் ஃபுல்லாக இதில் ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் பேர்ல் இருக்கு இல்லையா,
பேர்லே முழு பேர்ல் இருக்குது, ஹாஃப் பேர்ல் இருக்குது, அதில் இந்த பாதி இருக்கும் பேர்ல் ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முத்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இந்த செயின் ஸ்டோனை இதை சுற்றி இந்த மாதிரி அழகாக வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்டாச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் இயரிங்காக யூஸ் பண்ணலாம், ரிங்காக கையில் போடுற மோதிரமாக யூஸ் பண்ணலாம், உங்கள் சாரீ பேட்ச் ஒர்க்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பனானா ஸ்டெம், அந்த கார்ட்போர்டு, அந்த ஹேண்ட்மேட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃப்ளார்க்கு மேலே நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ண செயின் ஸ்டோனும் பேர்லும் வச்ச அந்த பீஸை இது மேலே எப்படி சென்டரில் இதுக்கு வச்சிடுறோம். ஸோ வச்சோன்னே இது லுக் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு லெதர் லுக்கில் வந்து நமக்கு இது கிடைச்சாச்சு. ஸோ இருக்கிற எல்லா ஃப்ளார்லையும் இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக உங்களுக்கு இது வந்து கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையுமே நீங்கள் யூ ஷேப்பில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக அட்டாச் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபெவி பாண்டை வந்து யூஸ் பண்ணி ஒன்றோடு ஒன்று மேலே இதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபெவிபாண்ட் பொறுத்த வரைக்கும் 7 நிமிஷம் 2 லேயரில் அப்ளை பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இது நல்லா காஞ்சாச்சு. செயின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்க அந்த செயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஃப்ளாரினுடைய 2 பக்கத்துலேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு ஹோல் க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியே டியூரபிளாக இருக்கும். ஏன்னா அதில் ஃபைபர் தானே ஃபுல்லாக இருக்குது, அதனால் இதில் நம்ம எந்த கம் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படியே வாழைத்தண்டு ஸ்டெம் எடுத்து அப்படியே அதை ரோல் பண்ணி அப்படியே காய வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு மெட்டீரியல் இது. ஸோ நேச்சுரலே நமக்கு பிளாஸ்டிக் நிகராக ஒன்று கொடுத்துச்சுன்னா அது வாழைத்தண்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாழை இலையெல்லாம் வச்சு இப்போ வந்து பிளாஸ்டிக் நிகராக நம்ம வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த ரீசைக்கிள் ஐடியாவை நீங்கள் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதை கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பண்ணலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப க்யூட்டான ஒரு நெக்லஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆக்சசரியாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குது இந்த ஐடியா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணி பட்டால் இதில் எதுவுமே ஆகாது, நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ், அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.